பிடிக்குமா உங்களுக்கு? நிறைய பிடிக்குமா? வெரி குட். அத சொல்லட்டும் மம்சுங்க இருக்காங்க. ஒரு பெரிய வீடு. அந்த வீட்ல ஒரு தாத்தா இருந்தாங்க. நம்ம எல்லாம் வளக்கணும்னு ஆசைப்பட்டா என்னது வளப்போம்? நாய், பூனை, முயல் இதானே வளப்போம். ஆனா அந்த தாத்தா என்ன வளர்த்தாங்க தெரியுமா? யானை வளர்த்தாங்கடா தம்மோ. யானை பார்த்துருக்கீங்களா? நம்ம தெருவுல எல்லாம் வரும்ல, அந்த யானைய வளர்த்தாங்க அந்த தாத்தா. நம்ம எல்லாம் பார்த்தாலே பயப்படுவோம், பெருசா இருக்கும்ல. ஆனா தாத்தா பயப்படும் இல்ல, நம்ம யானைய வளர்ப்போம் சொல்லிட்டு. அவங்க வீடு பெரிய வீடு தானே, அதனால அவங்க வீட்டுக்கு வெளியில யானைய வளர்த்தாங்க. ஆனா தாத்தாவால யானைய பாதுகாக்கவே முடியல. அதுக்கு கரெக்டா சாப்பாடு கொடுக்கணும். பசிக்கும்ல, நம்மள மாதிரி யானைக்கு பசிக்கும்ல தங்கம். அதனால யானைக்கு சாப்பாடு கொடுக்கணும், கரெக்டா அதை பார்க்கணும். அதனால தாத்தாவுக்கும் முடியல. யானைய பாதுகாக்கிறதுக்கே ஒருத்தரை போடுவோம்னு சொல்லிட்டு ராம்னு ஒரு பையனை போட்டாங்க. ராம் தம்பி, இந்த யானையை நீங்க பாத்துக்கோங்க, என்னால அதை பார்க்க முடியல. அதனால நீங்க அது கரெக்டா சாப்பாடு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, தண்ணி கொடுக்கறது எல்லாம் உங்களோட வேலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பியும் யானையை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த அவங்க வீட்டுக்கு வெளியில யானை இருந்ததாமோ, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை கட்டி அந்த தம்பியும் இருந்தாங்க. அந்த யானை கொடுக்கற சாப்பாடெல்லாம் அவங்கிட்ட இருந்து ஒரு நாய் வந்ததுடாமோ. நாய் பார்த்துக்கிட்டே போகும், இந்த யானைக்கு மட்டும் இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்களே, நமக்கு கொஞ்ச நாளும் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போகும். மறுநாள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த நாய் யானை சாப்பிடும்போது பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இருந்ததுடா தங்கம். யானை சாப்பிடும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தது. யானை என்ன பண்ணுச்சு? நம்மளாம் சாப்பிடும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ யாரும் பார்த்தா என்ன செய்வோம்? அவங்களுக்கு கொடுப்போம்ல. அது மாதிரி அந்த யானை இந்த நாய்க்கும் கொஞ்சம் கொடுத்தது. நாய் சாப்பிட்டுச்சு, சாப்பிட்டுட்டு ஹாப்பியா போயிடுச்சு. டெய்லி வந்ததுடாமோ, யானை சாப்பிடும் போதுனா அந்த நாய் வரும். அந்த யானையும் தனக்குள்ள உணவுல கொஞ்சம் போல எடுத்து நாய்க்கு கொடுத்தது. தாத்தா ஒரு நாள் பார்த்தாங்க, என்னடா யானை மெலிஞ்சு போயிருக்கே, என்ன காரணம்? அவங்க உடம்பு முடியலன்னு டாக்டருக்கு போன் போட்டாங்க. அந்த டாக்டர் வந்து யானையை செக் பண்ணாங்க. டாக்டர் சொன்னாங்க, யானைக்கு எந்த நோயுமே இல்லை, ஆனால் ஏன் அது அப்படி மெலிஞ்சிருக்குன்னு தெரியல அப்படின்னாங்க. அது எப்படியா மெலிஞ்சது? அது எப்படி மெலிஞ்சது தெரியுமா? யானை வந்து சாப்பிடும்போது டெய்லி யாருக்கு கொடுப்பாங்க? நாய்க்கு கொடுப்பாங்கடாமோ. நாய் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி ஆயிடுச்சு? யா குண்ட கொழுகுழுன்னு ஆயிடுச்சுல. அந்த குழு குழுன்னு இருக்க நாயை பார்த்து ஒருத்தர் அந்த தம்பிகிட்ட கேட்டாங்க, இந்த நாயை எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு. அந்த தம்பி என்ன பண்ணா? சரி, நமக்கு பணம் கிடைக்குதுன்னு நினச்சி நாயை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த நாய் அவங்கக்கிட்ட கொடுத்ததுனால யானை தனியாயிடுச்சுல. யானைக்கு ஒருத்தவங்க நாய் ஒருத்தவங்க தான் ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. இப்போ அந்த நாய் இல்லைன்னொடனே அந்த ஏக்கத்திலேயே மெலிஞ்சிருச்சு, கண்ணீர் வேற வடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஃப்ரெண்டை காணுமே, இவங்க இப்படி கொடுத்துட்டாங்களே, நம்ம இப்போ தனியாக இருக்கமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த வருத்தத்தில் சரியாக சாப்பிட்றதில்ல, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்தது. அது மெலிஞ்சதுக்கு இதாண்டா தங்க காரணம், அதுக்கு நோய் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து நூல் அந்த யானை வளர்த்தாங்களே ஒரு தம்பி, அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, டாக்டர் நோய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சாப்பாடும் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்க, ஆனால் அது இப்போ சாப்பிடாம வேற வச்சிருக்கு, அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அந்த தம்பி கிட்ட. அப்போ தான் அந்த தம்பி நடந்ததை எல்லாம் தாத்தா கிட்ட சொன்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு நாய் இருந்தது, அது நல்லா இவங்க சாப்பிட்றதுல கொஞ்சம் கொடுத்து நாய் சாப்பிட்டது, நாய் குண்டு குண்டாக இருந்தது. ஒருத்தவங்க விலைக்கு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னாங்க. தாத்தாவுக்கு ஒரே கோவம், நீ என்ன இப்படி பண்ணிட்ட, உன்னை நம்பி தானே இந்த யானையை விட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு தாத்தாவும் சத்தம் போட்டாங்க அந்த தம்பியை. அந்த தம்பி உடனே போய் அந்த நாயை கூட்டிகிட்டே வந்துட்டாங்க. அந்த நாயை பார்த்த உடனே யானைக்கு ஒரே சந்தோஷம். நமக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா ஹாப்பியாக தானே தங்க இருப்போம்,
அது மாதிரி அந்த நாய் வந்த உடனே யானை ஹாப்பி ஆயிடுச்சு. கொடுக்குற உணவெல்லாம் சாப்பிட்டது பழையபடி யானை குண்டாவே வந்துருச்சு. இதுல இருந்து என்னடா தெரியுதுங்கோ, நம்ம என்ன திங்ஸ் வச்சிருந்தாலும் அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். சரியாட தங்கம், அது எல்லாமே நமக்கு தான், இது நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாலும் சரி, குட்டி பாப்பா அக்கா எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்பா அம்மா என்ன திங்ஸ் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்ம அவங்களாம் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். சரியாடாமோ, மிஸ் உங்களை நெக்ஸ்ட் கதையில மீட் பண்ணுறேன். பாய்டா தங்கம்.